ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க ஆர்கான்சா அப்படிங்கிற ஸ்டேட்ல ஜூன் மாசம் 7 ஆயிரத்தி 1995 ஜேம்ஸ் பிலிப்ஸ் அப்படிங்கிற நபர் பதட்டமா 911 கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மனைவியும் என்னோட 12 பொண்ணும் நேத்து மதியானம் 3 டென்டிஸ்ட பாக்குறதுக்காக போனாங்க, பட் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. நேத்து காணாம போனவங்களுக்கு இப்போதான் நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்டு அவங்க மனைவி பத்தியும் மகளை பத்தியும் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க மனைவி பேரு மேரி பிலிப்ஸ், அவங்களோட பொண்ணு பேரு லேசி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் ரொம்ப பதட்டமா சொல்றாரு. போலீஸ் சொல்றாங்க, ஜஸ்ட் கூல் டவுன், நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேரையும் இப்போ போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றது, வழக்கமாக சொல்றதா, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி யூடியூப்பரை மோட்டிவேட் பண்ணுங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் அவங்க விசாரணையை டென்டல் கிளினிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. டென்டிஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் நேற்று வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக 3 வந்தாங்க, அவங்க ஒரு 5:30 கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டென்டல் கிளினிக்ல சொல்றாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் வேற எங்க போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போன மாரி கண்ட்ரி டாக்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஆஃபீஸ் இருக்கு. சரி, அந்த ஆஃபீஸ்ல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் போறாங்க. அந்த ஆஃபீஸே ஃபுல்லா நிசப்தமா இருக்கு, உள்ள லைட் எதுவுமே எரியல. சரி, ஃப்ரெண்டோட சும்மா அப்படி தள்ளி பார்க்கலான்ட்டு போலீஸ் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த டோர் ஓப்பன்ல இருக்கு. மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போலீஸ் உள்ளே போகும்போது அந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்க லிவிங் ரூமில் மேரியோட இடர்ந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்களோட கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கு, டெலிஃபோன் வயரால் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, மேலும் இடுப்பு பகுதிக்கு கீழே அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்த கொலைகாரன் இவங்க கிட்ட தவறாக நடந்து அவங்களை அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் வயரை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. சரி, இவங்க 12 பொண்ணு லேசி எங்கே அப்படின்னு அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கு. அவங்களோட கைகளை பின்புறமாக கெட்டி, கால்களை கெட்டி, அவங்க தலையில் ஒரு கடினமான பொருளை வச்சு தாக்குனதில் தலையிலேருந்து எங்கே பார்த்தாலும் ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. அதாவது தலையிலேருந்து வழிஞ்சு வந்த அந்த ரத்தம் அவங்களோட கால் பகுதி வரைக்கும் வழிஞ்சிருக்கு. ஆப்வியஸ்லி அவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இறந்து போன இந்த ரெண்டு பேரோட கிரைம் சீன்லேருந்து போலீஸ் தடயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வர்றாங்க. ஃபாரன்சிக் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கிரைம் சீனை ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கிரைம் சீனியை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பாங்க. ஈவன் இறந்து போன விக்டீமை மட்டுமல்ல, கிரைம் சீனையும் எடுத்து பார்க்கும்போது ஓகே, கொலை நடந்தப்போ இந்த பொசிஷனில் தான் கிரைம் சீன் இருந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபாரன்சிக் ஃபோட்டோகிராஃபர் அந்த வீடை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ கடைசியாக பாத்ரூமில் தலை தொங்கப்பட்ட நிலையில் இப்படி படுத்திருக்காங்க அந்த 12 லேசி. அவங்களோட தலையை இப்படி மெதுவாக தூக்கி ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. பிகாஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த 12 பொண்ணு இப்படி திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கவிட்டு இவர் பயங்கரமாக கத்தி கூச்சலுறாரு. உடனே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் வர்றாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, சார் இந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு இந்த லேசியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. கிரைம் சீனில் இறந்து போனதாக நினைக்கப்பட்ட ஒரு விக்டிம் உயிரோடு இருக்கிறது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. பிகாஸ் அந்த 12 பொண்ணு கண் முழிச்சு பார்த்தாங்கன்னா இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐசியூவில் இருந்ததுக்கப்புறம் ஃபைனலாக லேசி கண் முழிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டென்டல் கிளினிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஜஸ்ட் ஒரு 1-2 ஒர்க், நீ ஆஃபீஸில் உட்காந்துரு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஈவினிங் டைத்தில் நிசப்தமாக ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏரியாவில் இந்த அம்மாவும் பொண்ணும் மட்டும் ஆஃபீஸ் ரூமில் இருக்கும்போது திடீர்னு கையில் துப்பாக்கியோட ஒரு நபர் அந்த ஆஃபீஸ் ரூமில் வர்றாரு. மேரியை துப்பாக்கி காட்டி மிரட்டி அவங்க கை கால்களை கட்டுறாரு. அவரோட டார்கெட், அந்த நபரோட டார்கெட் ஒன்லி மேரி தான். பட் இந்த இடத்துல லேசி இருக்கிறத பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அந்த லேசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா அப்படின்னு லேசியை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு கை கால்களை கட்டி போகிறாரு. அப்போ இந்த 12 லேசி சொல்கிறாங்க, ப்ளீஸ் எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, நான் உங்கள் அம்மாவை எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒன்றை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கையில் வச்சு இந்த துப்பாக்கியோட பின்புறத்தால் இந்த லேசியோட தலையில் ஒரு அடி அடித்ததில் லேசியோட தலையிலேருந்து பயங்கரமாக ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அப்படியே லேசி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த நபர் இந்த பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து மேரியை டார்கெட் பண்ண போகிறாரு.
மேரி பக்கத்தில் போக விட்டு அவங்க ஆடை எல்லாத்தையும் கிழிச்சு மேரி கிட்ட தவறாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் வயரால் மேரியோட கழுத்தை நெரிச்சு அந்த நபர் கொலை பண்ணுறாரு. சரி இப்போ இந்த லேசியை என்ன பண்ணுறது அப்படின்னு பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் மயக்க நிலையில் இருந்த லேசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்மொழிச்சு பார்க்குறாங்க. அந்த நபர் நடந்து வரதை பார்க்குறாங்க. அந்த நபர் திரும்பவும் துப்பாக்கியோட பின்புறத்தை வச்சு லேசியோட தலையில் திரும்பவும் ரெண்டடி அடிக்கிறாரு. பல காயங்கள் ஏற்பட்டு தலையிலேருந்து ரத்தம் வழிய விட்டு அப்படியே தலையை தொங்க போட்டு மயக்கம் போட்டுறாங்க. அந்த நபர் என்ன நினச்சிக்கிட்டாரு, லேசி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த நபர் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் 12 மணி நேரம் இந்த லேசி மயக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த வெளிச்சம் பட்டும் அந்த சத்தம் பட்டும் தான் கண்மொழிச்சு பார்த்துருக்காங்க. எல்லாருமே இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது இந்த லேசி உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இந்த லேசி இவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நோட் பண்ணியிருப்பாங்க. அவனோட உயரம் என்ன, அவன் எவ்வளோ எடை இருப்பான், அவனோட கலர் என்ன, அவனோட ஹேர் கலர் எப்படி இருக்கு, அவனோட கண்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. வந்த கொலைகாரனோட இடது கண்ணுக்கு கீழே கண்ணீர் துளிகளை ஒரு பச்சை குத்தி வச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் இது ஒரு ஃபேன்சிக்காக குத்தி வச்சிருப்பாங்க, கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் துளிகள் வழியிற மாதிரி ஒரு பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தவொன்னே போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிரிமினல் இதே மாதிரி யூனிக்காக இடது கண்ணுக்கு கீழே கண்ணீர் துளியை பச்சை குத்தி வச்சது போலீஸுக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த குற்றவாளி அப்படிங்கிறதுனால இந்த கொலையை யாரு பண்ணியிருப்பான் அப்படிங்கறத போலீஸால ரொம்ப ஈஸியாவே யூகிக்க முடியுது. 30 வயசு ஜேக் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு குற்றவாளிய சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஜேக் ஜோன்ஸ் சட்டத்துக்கும் சரி போலீஸுக்கும் ரொம்ப பரிச்சயமானவன், பல குற்றங்களை ஏற்கனவே ஈடுபட்டிருக்கான். அவனை விசாரணைக்காக கூட்டு வரும்போது இந்த ஜோன்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும், எஸ் மேரியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு உடனே கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டான். இது எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. பிகாஸ் ஜஸ்ட் விசாரணைக்குன்னு கூட்டு போது இவன் கொலை பண்ணிட்டா அப்படிங்கும் போது போலீஸோட வேலை வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சதுனால சரி ஓகே என்ன காரணத்துக்காக இவங்களை கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு உங்களால தான் போலீஸால தான் இவங்களை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்க என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான், எனக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவியை ஒருத்தர் கடத்திட்டு போய் தவற நடந்து கொலை பண்ணிட்டான், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் போலீஸ்ல பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், பட் போலீஸ் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஸோ நீங்க என்னோட மனைவியோட கொலைகாரனை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற கோபத்தினாலதான் யாரையாவது நான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற வெறியில சுத்திட்டு இருக்கும்போது இந்த மேரி என் கண்ணில் மாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். போலீஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இவங்களை கண்டுபிடிச்ச, என்ன காரணத்துக்காக கொலை பண்ண, எப்படி பண்ண எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லு அப்படிங்கும் போது இவனுக்கு இந்த ஜோன்ஸுக்கு மேரி மேலே ஒரு கண் இருந்திருக்கு. பிகாஸ் அவங்கள பல டைம் அவங்க ஆஃபீஸில் வச்சு நோட் பண்ணியிருக்கான். ஒரு நாள் மேரியை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவிலிருந்து அதற்கான சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் சாயங்காலம் இந்த மேரி ஆஃபீஸ் வழியாக அவன் கேஷுவலாக நடந்து போகும்போது அந்த ஆஃபீஸ் ரூமுக்குலேருந்து லைட் எரிஞ்சிட்ருக்கதை பார்த்து மேபி மேரி இருக்கலாம், இந்த டயத்தில் அவங்க தனியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு அவங்க கிட்ட தவறாக நடந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உள்ளே போகும்போது அவனுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. மேரி கூட அவங்க 12 வயசு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிறத இவன் எதிர்பார்க்கல. அப்படி இருந்தால் கூட மேரியை கட்டி போட்டு தவறாக நடந்து அவங்க பொண்ணை பாத்ரூம்குள்ளே கட்டி போட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தலையில் 2-3 டைம் அடிக்க விட்டு அந்த 12 வயசு பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு நினச்சி தான் வந்தேன், அந்த பொண்ணு உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த 12 வயசு லேசியை கூட்டிட்டு வந்து இந்த ஜோன்ஸை காமிக்கிறாங்க, இவன் தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணானா, இவன் தான் உங்கள் அம்மாவோட ஆஃபீஸில் வந்து உங்களை எல்லாத்தையும் தாக்குனானா அப்படின்னு பார்க்கும்போது லேசிக்கு ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது, இந்த நபர் தான் எங்க அம்மாவை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேரா அவனுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. மேரியை கொலை பண்ணது அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு லேசியை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக இந்த ஜோன்ஸோட வழக்கு கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போது April 1996 இந்த வழக்கு நடக்குது. இவன் ஏற்கனவே போலீஸ் சொன்ன அதே கதையை தான் சொல்றான், என்னோட மனைவியை ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க போலீஸ் கண்டுபிடிக்கல அதனால அந்த கோபத்துல தான் பண்ணிட்டேன், ஸோ டெம்பரவரி இன்சானிட்டி என்னோட சுயநினைவு இல்லாம தான் இந்த இன்சிடென்ட் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் என்னெல்லாம் கதை சொன்னா கூட கோர்ட்ல ஜட்ஜ் இதை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. மேரியை கொலை பண்ணது அவங்க கிட்ட தவறா நடந்துகிட்டது, லேசியை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றம் அப்படின்னு பல குற்றங்களையும் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு இவனுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது விஷ ஊசி போட்டு இவனோட மரண தண்டனை கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி 1996 தீர்ப்பு சொல்றாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னுமே இதுல சொல்லப்படாத பல கதைகள் காத்துட்டு இருக்கு.
தன்னோட மரண தண்டனைக்காக ஜெயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜோன்ஸ் பல கிரைமை கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். நான் ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்தேன் நினைக்கிறீங்களா? எனக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 1983 இவனுக்கு டீனேஜ் ஸ்டேஜில் இருக்கும்போது ஃப்ளோரிடாவில் பீச்சில் பைக்கில் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரெஜினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சு கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி பைக்கில் உட்கார வச்சு ஜாலியாக சுற்றிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு கூட்டு போயிட்டு ரெஜினா கிட்ட தவறாக நடந்ததோட மட்டுமல்லாமல் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ரெஜினாவோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ வரைக்கும் இவன் கன்ஃபஷன் பண்ணிக்கிற வரைக்கும் ரெஜினாவை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ரெஜினாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு மரண தண்டனை கைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ஜோன்ஸ் பல வருடங்களுக்கு அப்புறம் இப்ப கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். இவன் சொன்ன கன்ஃபஷனை கேட்டு போலீஸே ஆடி போயிட்டாங்க. சரி, இதுதானா இன்னும் இருக்கு அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் பல கதைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். 1991 பென்சில்வேனியா அப்படிங்கிற ஊருக்கு லொரைன் அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் உமன் டூரிஸ்டாக வந்திருக்காங்க. வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்படி இவங்க தனியாக தங்கியிருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே எப்படியோ போய் அவங்க கிட்ட தவறாக நடந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். இந்த வழக்கம் பல வருடங்கள் அன்சால்வ்டாக தான் இருந்திருக்கு. அன்லஸ் இவன் கன்ஃபஷன் பண்ணுற வரைக்கும் அவங்கள யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கு. நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இவனோட பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெண்களை வலை விரித்து தேடி தவறாக நடந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான். அதுவும் கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எல்லாமே ஒரு கயிறு மாதிரி பொருள்களை. இப்போ ஹோட்டல் ரூமில் இருந்தானா டெலிஃபோன் வயர் இருக்குது, வெளியில் எங்கேயாவது போனான்னா கயிறை வச்சு கொலை பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட இவனோட கொலை பண்ணுற பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. சில குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிலில் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணி அவங்களோட மரண தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தனக்கு புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ பேரை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வெட்டியாக பந்தா விட்டு நிறைய ஃபால்ஸ் கன்ஃபஷன் கொடுத்துட்ருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் சரி, நமக்கு ஒரு சிக்கிட்டாண்டா அப்படின்னு அவன் தலையில் எல்லா கேஸையும் போட்டு இது வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக இருக்க எல்லா கேஸையும் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு சட்ட ரீதியான அறிவியல் ரீதியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டில் செல்லுபடி ஆகும். சரி, இவன் ரெண்டு பெண்களை கொலை பண்ணுறேங்கிறான், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இறந்து போன அந்த ரெண்டு பெண்களோட ட்ரெஸ்லேருந்து கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்குது. பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து உண்மையிலேயே இந்த ஜோன்ஸ் தான் கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு இவனோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே 100% மேட்ச் ஆகிறதுனால இந்த ரெண்டு கொலைகளையும் இவன் தான் பண்ணியிருக்கான். இவன் சொன்ன கன்ஃபஷன் 100% கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு வழக்கையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. கடைசியாக இவன் லொரைன் அப்படிங்கிற பெண்ணு ஹோட்டல் ரூமில் தங்கியிருக்கும் போது அவங்கள கொலை பண்ணப்போ ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் முயற்சி பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு லிஃப்ட் பக்கத்தில். 91 கேமரா அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு நபர் லிஃப்ட் வழியாக இறங்கி வந்து இந்த லொரைன் ரூமுக்கு போன அந்த காட்சிகள் பதிவாயிருக்கு. பட் அவரோட முகம் தெளிவாக இல்லை. பட் அப்படி இருந்தால் கூட அந்த சிசிடிவி கேமராவில் தெரிஞ்ச ஒரு அப்ராக்சிமேட்டான தோராயமான காட்சிகளை வச்சு ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி அப்போவே போலீஸ் இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த லொரைன்கிற பெண்மணியோட கொலைகாரனை தேடியிருக்காங்க. இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை டிவி ஃபுல்லாக போடும்போது இந்த ஜோன்ஸோட சிஸ்டர் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை பார்த்து, ஆகா இது நம்மளோட அண்ணன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போலீஸ்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணும்போது இந்த ஜோன்ஸோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு, வேண்டாம் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், கேடுங்கிட்டு போகிறான், நம்மளால் போய் அவன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்குவனா அப்படின்னு எப்படியோ தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இந்த ஜோன்ஸை போலீஸில் மாட்டி விடாமல் தப்பிக்க வச்சிருக்காரு. இன்கேஸ் இந்த ஜோன்ஸ் 91 இந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் மூலமாக அவங்க சகோதரி மூலமாக அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தான், அதுக்கப்புறம் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும், மேரியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இந்த ஜோன்ஸோட சைல்டுஹுட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவனோட அம்மா சின்ன வயசில் இறந்து போயிருக்காங்க, அவங்க அப்பா தான் வளர்த்துட்டு வர்றாரு, ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிற கேரக்டர், சரியான ஒரு பாசம் கிடைக்காம அன்பு கிடைக்காம சின்ன வயசுலேருந்து தாய் பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் இவன் வாழ்ந்ததுனால தான் இந்த மாதிரி பெண்கள் மேலே ஒரு அளவு கடந்த வெறுப்பு வந்து இவன் ஒரு தொடர் கொலையாளியாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னால் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் அம்மா இல்லாமல் வாழ்கிறாங்க, அப்பா இல்லாமல் வாழ்கிறாங்க, ஈவன் பெற்றவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் வாழ்கிறாங்க, எல்லாருமே தொடர் கொலையாளியாக ஆகுறாங்க. நான் நிறைய கேஸில் படிச்சிருக்கேன், ஒரு குழந்தையோட சைல்டுஹுட் சரியில்லை அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிற ரீசனை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. பிகாஸ் எவ்வளவோ குழந்தைகளோட வாழ்க்கை அவ்வளோ கடினமாக இருக்குது, எல்லாருமே இந்த மாதிரி தவறான வழிக்கு போகிறதில்லை.
இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இந்த ஜோன்ஸ் அவனோட மரண தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலா அதுக்குரிய நாள் குறிக்கப்படுது. ஏப்ரல் மாசம் 24 2017 வருஷம் விச ஊசி போட்டு இவனோட மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வருது. இந்த ஜோன்ஸ் தன்னோட வாழ்நாள கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சில மணி நேரம் தான் இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்க போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஃபைனலா அவனோட இறுதி நிமிடங்கள் இந்த மரண தண்டனை நிறைவேற்றதுக்காக அந்த பிளேஸுக்கு அவனை கூட்டிட்டு வரும்போது நிறைய ஐ விட்னஸ் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஐ விட்னஸ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட உறவுகள் இருப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதுலயும் கடைசியை கொலை பண்ண மேரியும் மேரிய அது போக மேரியோட டாட்டர் லேசிங்கிற அந்த சின்ன பொண்ணையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சின்ன பொண்ணு இப்ப பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. அவங்க ஐ விட்னஸா இந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. ரெண்டு பேருமே ஐ டு ஐ கான்டாக்ட்ல பாக்குறாங்க. சரி, கடைசி அந்த உலகத்துக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோன்ஸ் கிட்ட கேட்கும்போது ஜோன்ஸ் என்ன சொல்றான், நான் வந்து 3 பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்கேன். அவங்க குடும்பத்தார்ட்ட என்னோட மனசார மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதுவும் கடைசியா நான் கொலை மேரிங்கிற ஒரு பெண்ணை கொலை பண்ணேன். அதுவும் அந்த 12 வயசு பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு கொலை பண்ணேன். அதுக்காக அந்த பெண் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த 12 வயசு பெண்ணை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல விட்டு வெளியில ஐ விட்னஸா உட்காந்துட்டு இருக்கு. இந்த லேசிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. போட்டா அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்துட்டு அவன் அப்படி பயங்கரமா முறைச்சதா சொல்றாங்க பார்த்தவங்க. ஃபைனலாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் விச ஊசி போட்டு இவனோட மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பல வருடங்கள் ஆனால் கூட அது மனசில் ஒரு ஆறாத வடுவாக இருக்கும். ஜஸ்ட் இந்த லேசிங்கிற 12 வயசு பொண்ணோட நிலைமையை திங்க் பண்ணி பாருங்கள். தன்னோட அம்மா தன் கண்ணு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மரணத்தோட விளிம்பை அப்படி எட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க. தலையில் எவ்வளவோ காயம் பட்டு உயிர் பழைச்சி வந்திருக்காங்க. பட் அதோட பாதிப்பு மனதளவுலையும் உடம்பளம்புலையும் எவ்வளோ வருடங்கள் அவங்க மனசில் இருந்திருக்கும். பட் அதையெல்லாம் கடந்து வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து மனோபலத்தோட ஒரு நபரை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கேஸ் சால்வ் ஆனதுக்கு மிகப்பெரிய ரீசன் லேசிங்கிற இந்த பெண்மணி தான், இந்த சின்ன குழந்தை தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், அவ்வளோ கடினமான சூழ்நிலையும் அவ்வளோ ஒரு பயமான சூழ்நிலையும் அந்த கொலைகாரனோட ஒவ்வொரு ஐடென்டிட்டியும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கண் துளிகள் பச்சை குத்துனதை அவங்க பார்க்கலைன்னா இந்த கேஸ் இப்போ வரைக்குமே சால்வ் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ ரொம்ப கிளவராக அந்த கொலைகாரனை பற்றியான ஐடென்டிஃபிகேஷனை அழகாக நோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே லேசி அப்படிங்கிற இந்த 12 வயசு சின்ன பொண்ணோட சமயோஜித புத்தியை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பதட்டப்படாமல் ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகாமல் சமயோஜித புத்தியோடு இருந்தா அப்படின்னா எந்த ஒரு கடினமான பாதையும் நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த லேசி பண்ண விஷயம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சில்லன் பை.